வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் கிராமத்து சமையலில் வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க, உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம். நாங்கள் வாழைப்பூ வடை செய்யறதுக்கு நம்ம வாழைப்பூ வச்சுட்டு வரோம். வாங்க, வாழைப்பூ எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு வரலாம். இப்போ பாருங்க, வாழைப்பூ இருக்கு பாருங்க. இதை நீங்கள் தெரிச்சு எடுத்துகிட்டு போய் நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். வாழைப்பூ பறிச்சாச்சு, எப்படி சூப்பராக இருக்கு. பெரிய நல்லா பெரிய பூவாக இருக்குது பார்த்தீங்களா. இதை இன்னைக்கு வச்சு நம்ம வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்குவாங்க. வாழைப்பூ வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள், அரை கிலோ கடலப்பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டு வாழைப்பூ, சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் எடுத்து எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் ஒரு 5, இஞ்சி, கருவேப்பிலை, சோம்பு, இதை வச்சு நம்ம எப்படி வடை செய்யறதுன்னு வாங்க பார்ப்போம். இதே பாருங்க, வாழைப்பூ இப்படி இப்படி கொத்த அப்படி எடுத்துக்க பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த ஒன்று உதிரி உதிரியாக எடுக்காமல் இப்படி எப்படியும் எடுக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த மேலே இப்படி கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி இப்படி செஞ்சு விட்டிங்கன்னா அழகாக அந்த இந்த வெள்ளை மொட்டு தெரியுது பாருங்க. இதை இப்படி நம்ம இழுத்தோம்னா பாருங்க, இதுவும் தனியாக பிரிஞ்சு வருது. இதை எடுத்து அது வேண்டாம், அதை செஞ்சோம்னா அதை போட்டோன்னா கசக்கும். இந்தமாரி ஒன்று எடுத்து விட்டுங்க. இது வந்து டக்குன்னு ஈஸியாக செய்யலாம். நம்ம வந்து ஒவ்வொரு பூவாக இந்த பாருங்க, இந்தமாரி ஒவ்வொரு பூவாக எடுத்து எடுத்து செஞ்சுட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து இந்தமாரி செஞ்சுட்டு அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே எடுத்துக்கிட்டே வரலாம். அந்த இது தனியாக அப்படியே உதிர்ந்து வருது பாருங்க. இதில் நல்ல இளம்பூவாக தான் இருக்குது. இதை நம்ம அப்படியே ஒன்றும் வேஸ்ட் பண்ண வேணாம். இதை வச்சு நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வாழைப்பூ ஒடிக்கும் போதோ இல்லை இந்தமாரி செய்யும் போதோ மேலே படாமல் செய்யுங்க, இல்லைன்னா கரை பட்டுரும். துணியிலலாம் பட்டா போகாது, அதனால் கையில் தேங்காய் எண்ணெயோ ஏதோ தடவிக்கிட்டு செஞ்சிங்கன்னா அது கையில் எதுலேயும் ஒட்டாது, நம்ம உடம்புல துணியில் எதுலேயும் படாது, கையிலையும் கையும் சுத்தமாக இருக்கும். இல்லைன்னா கழுவும் திரும்ப கை வாஷ் பண்ணும் போது கஷ்டமாக இருக்கும். பூவை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு, இப்போ இதை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கும். அப்படி அலசி ரெண்டு மூணு டைம் அலசி எடுத்துங்க. அந்த வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. அதை நல்லா வந்து மெதுசாக நல்லா சன்னமாக எவ்வளோ சன்னமாக அறிய முடியுமோ அந்த அளவுக்கு அரிஞ்சிங்க. அரிஞ்சு மோர் தண்ணியில் போட்டால் தான் கருக்காக தான் இருக்கும் வாழைப்பூ, இல்லைன்னா வாழைப்பூ கருக்கும். அதனால் கொஞ்சம் மோர் கலந்து அந்த தண்ணியில் கலந்து போட்டுங்க. கத்தி நான் அருவாமனையில் அறிகிறேன், நீங்கள் கத்தியாலையும் மெலுசாக நல்லா அழகாக அடித்து இந்த மாதிரி வச்சுருந்து எடுத்து இப்போ நம்ம மாவை அரைச்சி எடுத்துப்போம். முதல்ல அந்த பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கோம். இதுமாரி அரைச்சிக்கிட்டால் தான் சில பேர் அப்படியே கட் பண்ணி சின்ன சின்னதாக போடுவாங்க. இதில் நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா அதை யாரும் தூக்கி போட போகிறாங்க, நம்ம அதோட சேர்ந்துடும். கடலப்பருப்பு போட்டுப்போம், மா மிளகா வஞ்சது போதும். வடை மாவை அரைச்சிப்போம், தண்ணி ஊற்றாம அரைங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பாதி மஞ்சிச்சு, அப்புறம் இஞ்சி போட்டு அரைச்சிப்போம். இதோட கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க, கல் உப்பு. இது ரெண்டு கொஞ்சம் அரைச்சதும் அப்புறமா இந்த சோம்பை போட்டு அரைச்சிப்போம். இஞ்சி கொஞ்சம் மையிட்டோம், ஏன்னா இஞ்சி இதோட சேர்த்து அரைச்சோன்னா வாயில் வந்து பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும்போது வாயில் அப்படின்னா இந்த இஞ்சி எடுத்து போட்டுருவாங்க. இது இஞ்சி எடுக்காமல் அதெல்லாம் மாவோட அரைச்சினா சேர்ந்து அரைப்பட்டுரும். நல்ல செரிமானத்துக்கு நல்லது இஞ்சி போட்டால்.
அதுக்கு தான் இப்படி போட்டு அரைச்சிருது. சில பேர் நல்லா பொடிசாக கட் பண்ணி அப்படி போடுவாங்க. இப்போ சோம்பியும் போட்டுருவோம். போதும். நம்மளது மாவு எடுத்து வெடிச்சு வச்சுப்போம். வெடிச்சு வச்சுட்டு நம்ம அந்த பூவையும் போட்டு ஒரு சும்மா ரெண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி அதை நைஸாக அரைச்சிப்போம். ரொம்ப அரைக்காம இப்போ வாழைப்பூ அரைச்சிப்போம். அடுத்தது இவங்க வாழைப்பூ நல்லா புடிசாக மோரில் அரிஞ்சு போட்டிருக்கோம். கருக்காமல் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. நம்ம மோரில் போட்டால் அப்படி கருக்காது. இல்லை நம்ம வெறும் வாழைப்பூ அரிஞ்சு வச்சோம்னா அப்படியே ஒரு மாதிரி கருத்தா மாதிரி போயிடும். அதுதான் இந்தமாரி மோரில் அரிஞ்சு போட்டு வச்சுக்கணும். இப்போ இதை கொஞ்சம் சும்மா ஒரு ரெண்டு சுற்று சுற்றி அரைச்சி எடுத்துக்கோம். இப்படியே போட்டோம்னா கொஞ்சம் மாதிரி ஒரு பூ பூவாக போடும். கொஞ்சம் ஒரு மாதிரி நைஸாக கொஞ்சம் அரைச்சிப்போம். நல்லா புழிஞ்சுட்டு இப்படி போட்டுங்க. கொஞ்சம் அப்படி அரைச்சிப்போம். இதே பாருங்க இந்த அளவுக்கு போகுது. ரொம்ப நைஸாலாம் மையானா இது மையமும் மையாது. இந்த பாருங்க இந்த தோல் பூ அந்த வாழைப்பூ உள்ளது. இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அரைச்சிட்டோம்னா அது கரெக்டாக அந்த வாழைப்பூ மாவோட அந்த கடலப்பருப்பு மாவோட போய் சேர்ந்துடும். இப்போ இந்த அளவு இது போதும். நம்ம வெளிச்சு எடுத்து மாவோட கலந்துப்போம். இப்போ இது மாவியும் இந்த பூவையும் ஒன்றா சேர்த்து வச்சு வடையை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ மாவு அரைச்சி எடுத்து வச்சுருங்களே, இதோட வந்து நம்ம வாழைப்பூவையும் அரைச்சி வச்சதை இதோட கலந்துப்போம். இப்போ இதை கலந்துக்கிட்டு இதோட சின்ன வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கோம். அதோட கருவேப்பில உப்பு வந்து நம்ம மாவு அரைக்கும் போதே போட்டாச்சு. அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு வேணால் போட்டுங்க. உப்பு வந்து தேவையானாலும் நம்ம மாவு அரைக்கும் போதே போட்டுட்டேன். இப்படி அடி வரைக்கும் நல்லா கலந்து விட்டுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வடையை போட்டு எடுத்துருவோம். வேறுங்க இப்படி தட்டி போட்டுடலாம். அப்படியே அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வானலை வச்சு வானல் சூடாகட்டும். அப்புறம் எண்ணெய் ஊற்றி வடை சுடுவோம். இப்போ வானல் சூடாகிடுச்சு. இது செக்கில் ஆடுனா கல்லெண்ணெய் இதை ஊற்றிக்கோங்க. இது மாதிரி நீங்களும் செக்கில் ஆன கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. உடம்புக்கும் இது நல்லது. எண்ணெய் சூடேறட்டும். இப்போ இப்போ எண்ணெய் சூடேறிச்சு. இப்போ வடையை தட்டி போடுவோம். வடையை உடனே பெரட்டி போட்டுங்க. முன்னாடி தட்டினதெல்லாம் கொஞ்சம் கருகிடும். அதனால் பெரட்டி விட்டுடுங்க. இப்போ வடை வெந்துருச்சு. இதை பாருங்கள் பொன்னிறமாக வந்துச்சு.
இது மாதிரி வந்து அந்த கலரில் வந்ததுனாலே நீங்கள் எடுத்துடலாம், இல்லை ரொம்ப கருக விட்டால் நல்லா இருக்காது. இது மாதிரி வரும்போதே எடுத்துருங்க. வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும். நல்லா ருசியாக இருக்கு, டேஸ்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. வாழைப்பூ வந்து உடம்புக்கு நல்லது. நீங்களும் இது மாதிரி வாழைப்பூ அப்பப்போ அடிக்கடி யூஸ் சூப்பராக இருக்கு. நல்லா வாழைப்பூ வடை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. நல்லா சூப்பராக இருக்கு வடை. நாங்கள் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி வந்துருக்குன்னு சொல்லுங்கள்.